الله 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 எல்லா புகழும் இறைவனுக்கு. அல் ஹிதாயா கிரேடான் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்லாம் அலைக்கம். நான் சுல்தானா பர்வீன். பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அளவுக்கு மீறி, தகுதிக்கு மீறி ஒரு விஷயத்திற்கு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னால் அது பெரிய நஷ்டத்தில் போய் முடியும், அல்லது பெரிய பிரச்சனையில் நம்மளை கொண்டு வந்து விடும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான். இப்போ ஒரு 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 நிதானமான ஒரு அளவான தகுதிக்கு ஏற்றவாறு இருக்கிறத வச்சுட்டு திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது பெரியவர்கள் எல்லாருமே நமக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் அதுதான். இப்போ திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொன்னால் நம்மள நிறைய பேர் அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம், அது ஒரு முன்னேற்றமே இல்லாத வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். இருக்கிறத வச்சுட்டு திருப்தியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதில் என்ன முன்னேற்றம் இருக்க போகுது? அளவுக்கு அதிகமாக ஆசைப்படும் போதான் நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த கான்செப்டே முதல்ல தப்பு. திருப்தியான வாழ்க்கை அப்படிங்கிறது என்னென்னா, நம்முடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி, நம்முடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எது வருமோ அந்த பாதையில் நிதானமாக முயற்சி செஞ்சு வெற்றி அடைகிறது தான் திருப்தியான வாழ்க்கை அப்படிங்கிறது. இப்போ நம்மள நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை, அதை முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஒரு ஒரு பெரும் பணக்காரர் அவர்கிட்ட போய் ஒருத்தர் வந்து வேலை கேட்குறார். வேலை கேட்குறவரோட ஆசை என்னென்னா பெரிய பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிறது. இப்போ அவர்கிட்ட சொல்கிறார், உங்களை மாதிரியே நான் பெரிய பணக்காராகும், இங்கே என்ன வேலை கொடுத்தாலும் சரி ஆனாலும் நான் பெரிய பணக்காரர் ஆகணும் அப்படின்னு அதை திரும்ப திரும்ப சொன்ன உடனே பணக்காரர் அவருக்கு ஒரு பெரிய ஆஃபர் கொடுக்குறார். என்ன ஆஃபர்னா, அவர் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல இருந்து ஆரம்பித்து எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ, ஓட முடியுமோ, ஓடி திரும்பவும் அதே இடத்துக்கு வரணும். இந்த இடைப்பட்ட நேரத்தில், அதாவது சூரியன் மறையறதுக்குள்ளே அந்த இடத்துக்கு வந்துடணும், அந்த இடைப்பட்ட நேரத்தில் எவ்வளவு தூரம் அவர் ஓடி இருக்கிறாரோ அந்த அந்த முழு சர்ஃபேஸையும் அவர் பேரில் எழுதி வைக்கிறேன்னு சொல்கிறார். அந்த ஊர்லேயே பெரும் பணக்காரர் அவர் தான், முக்கால்வாசி இடம் அவரோட தான். அதனால அப்படி ஒரு ஆஃபரை கொடுக்குறாரு. இதை கேட்ட உடனே அந்த வேலை கேட்டார் இல்லையா, அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இதுக்கு மேலே பெரிய பணக்காரர் ஆகிறதுக்கு யாருனாலையுமே ஒரு ஆஃபர் கொடுக்க முடியாது. எப்படியாவது அதை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட உடனே நின்ன இடத்துலேருந்து எடுத்த உடனே ஓட ஆரம்பிக்கிறார். ரொம்ப தூரம் ஓடுறார். அப்படியே காலையிலிருந்து மத்தியானம் ஆயிடுது, சாயங்காலம் ஆயிடுது, ஓடிக்கிட்டே இருக்கிறார். அந்த அந்த நிலப்பரப்பை பெருசாக்கிறார், பெரிய வட்டமாக அடிக்கணும், அப்போ தான் நிறைய நிலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் ஓடிடுறார். சாயங்காலம் அந்த சூரியன் மறையிற நேரத்தில் தான் அவருக்கு நிபந்தனை ஞாபகத்துக்கு வருது, மறுபடியும் அதே இடத்துக்கு போகணும், அப்போ தான் இந்த முழு பரப்பளவும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிபந்தனை ஞாபகம் வந்த உடனே மறுபடியும் வட்டம் அடிக்கிறார். திரும்பவும் அதே இடத்துக்கு வரணுங்கிறக்காக வேகமாக ஓடி வருகிறார். ஒரு ஒரு நடுத்தர வயது, ஒரு 52 வயசு இருக்கும் அவருக்கு. உடல் வந்து ஒத்துழைக்கலை, கை காலெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது, தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிக்குது, இதயம் வந்து வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தலை, ஏன்னா திரும்பவும் அந்த இடத்துக்கு போகணும், அப்போ தான் அவருக்கு அந்த சொத்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஓய்வெடுக்காமல் அவரோட உடம்பை பார்த்துக்காமல் வேகமாக ஓடி வருகிறார். ஒரு வழியாக சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துடுறார், சொன்ன இடத்துக்கு வந்துடுறார். வந்து அந்த இடத்துல அப்படியே படுத்துறார். இப்போ இவ்வளவு நேரம் ஓடினார் இல்லையா, அந்த உடம்பு, அந்த வலி, ஹார்ட் பீட் அதிகமாக துடித்ததுனால மாரடைப்பு வந்து அதே இடத்துல இறந்து போயிடுறார். அங்கேயே 6 அடி நிலம் ஓப்பன் பண்ணி நிலத்தை அதுக்காக தயார்படுத்தி அங்கேயே அவரை புதைச்சிட்டு வேலையை முடிச்சிடறாங்க. இது இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய நிறைய அர்த்தமுள்ள விஷயங்கள் இதில் பதிஞ்சிருந்தாலும் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லாத்தையுமே அனுபவிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. அந்தந்த வயசில் அதை அதை நம்ம அனுபவிச்சிடணும். அதை விட்டுட்டு அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கணும், வேகமாக சம்பாதிக்கணும், பெரிய பணக்கார ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடலை கவனிக்காமல், கூட இருக்கிறவங்களெல்லாம் கவனிக்காமல் வேகமாக ஓடும்போது, பேராசையோடு ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் போகும்போது கடைசியில் எதுவுமே இல்லாமல் ஆயிடும். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அளவுக்கு மீறி ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொன்னால் அது முழுமையாக உங்களுக்கு கிடைக்காது வாழ்க்கையில். வந்து அது மட்டும் என்றைக்குமே சாத்தியம் கிடையாது. நிதானமாக இருக்கிறத வச்சுட்டு திருப்தி அடையலாம் அப்படிங்கிற ஒரு மனசு என்றைக்கு உங்களுக்கு வருதோ அப்போ தான் வாழ்க்கையில் உங்களால் ஜெயிக்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.